அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேதி எப்போது வருது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் மாசி மகம் என்பது மாசி மாதம் வந்து பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திரத்தில் வர்றது தான் இந்த மாசி மகம் மாசி மதத்தில் வந்து வரும் முக்கியமான விரத நாட்கள் வந்து இந்த மாசி மகம் பொதுவாக அனைத்து மாதத்திலையும் பௌர்ணமி நாள் வந்து சிவபெருமானுக்கு உரிய நாள் மற்ற முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அம்பாளுக்கு உரிய நாள் அதேபோல் இந்த பௌர்ணமி கூட சேர்ந்து இந்த மாசி மகம் வருவது ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த வழிபாடு வந்து பௌர்ணமி என்று ரொம்ப விசேஷமானது இந்த நாட்களில் வந்து நீங்கள் இருந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து புண்ணியத்தை தரும் நம்ம வந்து கடல் உரம் பக்கத்தில் குளம் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு த நீராடிட்டு வருவது ரொம்ப நல்லது அது மட்டும் கிடையாது அந்த குளியில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவத்தை போக்கி நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியது இந்த மகம் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா கேதுவின் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து ஆளுமே ஆளும் தன்மை கொண்டது அதாவது மகம் வந்து ஜெகத்தே ஆளும் என்பது ஒரு பழமொழி நீங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாசி மகத்துல வந்து சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீ விஷ்ணுவையும் வழிபாடு செய்யலாம் இந்த நாளென்று பித்ருக்கள் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பெற்றிருக்குது இந்த மாசி மகம் வந்து எல்லா கடவுளையும் வழிபாடு செய்வதற்கு முக்கியமான நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கி வேண்டும் அனைத்திற்குமே இந்த நாள் என்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மாசி மகம் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகின்றது மகன் நட்சத்திரம் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினொன்று அஞ்சு வரை மகன் நட்சத்திரம் உள்ளது இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மாலை வரை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் புனித நீராடலாம் அதாவது நம்ம கடலில் போயிட்டு குளிக்கலாம் குளத்தில் போய் குளிக்கலாம் ஏன்னா இது இந்த நாளின்றி நம்ம போய் நீராடுவது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஒருவேளை புனித நீராட முடியலை பக்கத்தில் வந்து ஏரி குளம் எதுவுமே இல்லை சாரி கடல் எதுவுமே இல்லை அப்படி இருப்பவர்கள் வீட்டிலே இருந்தபடி குளிச்சுட்டு சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஏழு ஜென்ம பாவத்தை போக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அன்றைய நாள் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நம்ம செய்து செய்திருக்கிற பாவம் எல்லாம் நீங்கள் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அற்புதமான நாள் முன்னோர்கள் வழிபாடு வந்து மகன் நட்சத்திரத்தின் அதி தேவதை வந்து பித்ருக்கள் ஆகையால் அந்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்ருக்கள் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள் அதனால வந்து நிறைய பேர் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த நாள் என்று நீங்க தர்ப்பணம் செய்யலாம் இது எங்கெல்லாம் தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னா ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் இல்லை முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்தபடி எளிமையான முறையில் நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த பித்ரு கடன் முடிப்பது வந்து நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் மேலும் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் முருகனையும் நம்ம வழிபாடு செய்வது நமக்கு இந்த நாளென்று வழிபாடு செய்வது தோசங்கள்லாம் போக்கி நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புண்ணிய ஸ்தலங்களான புண்ணிய நதிகள் இந்த இடத்துல போய்ட்டு வழிபாடு செய்யலாம் அதாவது நம்ம வந்து கடலோரம் இருக்கிற ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்வது கூடுதல் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் கும்பகோணத்தில் வந்து மாசி மகம் விழா அப்படிங்கிறது நடக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் கோயில் தெப்பத்தில் மாசி மக திருவிழா மிகவும் கோலகலமாக ரொம்ப சிறப்பாக மாசி மக திருவிழா வந்து நடைபெறும் இந்த நாள் வீட்டிலே எளிமையான முறையில் வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சிவபெருமான் படம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்து பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க சிவபெருமான் படம் இல்லைன்னா பெருமாள் படம் அல்லது முருகனுடைய படம் இந்த மாதிரி நீங்கள் படத்தை எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக முடியாட்டாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் நைவேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு வந்து சிவபெருமானுக்கும் பூக்கள் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக ஒரு பால் பழங்கள் அல்லது பால் பாயசம் இந்த மாதிரி வைத்தும் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் வந்து ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அந்த நாள் என்று அம்பால் வழிபாடு எதற்காக பண்ண வேண்டும் அப்படின்னா மாசி மாதம் மகா நட்சத்திரத்தில் தான் உமாதேவியார் வந்து தட்சணின் மகளாக தாட்சியாக அவதரித்த நாள் தான் இந்த நாள் அப்படிங்கிறது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த நாள் என்று புண்ணிய நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் இருந்து பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய வழிபாடு என்ன சிறப்பு அப்படின்னா சிவனுக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் என்று முருகனுடைய வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கு ஆண் குழந்தை வேண்டும் நினைப்பவர்கள் மாசி மகத்தென்று வழிபாடு செய்யும்போது நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பெற்றிருக்கு சிவன் வழிபாடு எதற்காக நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சிவன் வந்து வர்ணனுக்கு சாப விமோச்சனம் அளித்த நாள் இந்த மாசி மகம்தான் என்று கதையில் சொல்லப்பெற்றிருக்குது எனவே மாசி மாகம் அன்று சிவபெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பல நன்மைகள் இருக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பெற்றிருக்கு பெருமாளுடைய வழிபாடு சிறப்பு என்ன அப்படின்னா மாசி மகம் அன்று தான் பெருமாள் வந்து பாதாளத்தில் உள்ளிருந்து பூமியை வராக அவதாரம் எடுத்து வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிறதும் சொல்லப்பெற்றுருக்கு இந்த நாள் தான் அப்படிங்கிறத சொல்லப்பெற்றிருக்கு இந்த நாள் என்று பெருமாளை வணங்குவது ரொம்ப சிறப்பான நாள் குலதெய்வம் வழிபாடு குலத்தை தலைக்க செய்வது குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம் மாசி மகம் அன்று குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏராளமான பலன்கள் கிடைக்கும் எல்லா தெய்வத்தையும் வழிபட வேண்டிய முக்கியமான நாள் தோஷங்கள் தீர்க்கும் அற்புதமான நாள் தான் இந்த மாசி மகம் நாள் இதில் வந்து இவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த நாள் என்று நீங்கள் வந்து பக்கத்தில் கடல் ஆறு இதில் வந்து உங்களால் வந்து நீராட முடியல அப்படின்னா கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீராடும்போது நீங்கள் வந்து புண்ணியஸ்தலமான உங்களுக்கு பிடித்த ஸ்தலத்தை நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யலாம் நமக்கு வந்து தண்ணீரில் கொஞ்சம் இது மஞ்சள் கொஞ்சம் கல்லுப்பு இந்த மாதிரி போட்டும் குளிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனே கொடுக்கும் நம்ம வீட்டிலே இருந்தபடி குளித்து வீட்டில் இருக்கிற படத்திற்கு நம்ம பூஜை செய்தாலே போதும் முடிந்தவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போய்ட்டு வழிபாடு செய்யலாம் இந்த நாள் எல்லா கடவுளையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுது உங்களுக்கு என்ன என்ன வேண்டுமோ அதற்கேற்ற போல் நீங்கள் வழிபாடு செய்யலாம் எல்லா கடவுளுமே சிறப்பான கடவுள் தான் உங்களுக்கு பிடித்த கடவுளை வழிபாடு செய் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எரிச்சனை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மையை தகவல் கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி